வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நிலம் போது இது 8வது வகுப்பு தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது, பாடத்தை பார்க்கலாமா? இது யார்ந்ததா? இதுதான் சியாட்டல் பழங்குடியின மக்களின் தலைவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இயற்கை வளங்கள் வந்து காக்கப்பட வேண்டும், இதை வந்து வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். இந்த கடிதம் தான் உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும், காற்றின் தூய்மையும் நீரின் உயரும் யாருக்கு சொந்தமானவை, யாரும் இதை வளர்த்து வாங்க முடியாது, நீங்கள் எப்படி இந்த பூமியை வந்து மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமாகும், இங்கே உள்ள ஊசியிலை காடுகள், கடற்கரைகள், கரும்பரங்கள், இதில் பனித்துகள் துளி, இன்னிசையிலும் பூச்சி வகை, இது எல்லாமே எங்களுக்கு புனிதமானது. பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்வீந்தியர்கள் நினைவுகளை சுமந்து நிற்கின்றன. எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள். இந்த மண்ணு எமக்குரியது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுதுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். மலைமுகடுகள், பசும்புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம். வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது, நாங்கள் மனநிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் ஆகிறோம். எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி சிந்திப்போம். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நினைவுகளை நினைவுகூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புகள் எம் பாட்டன்மார்களின் குரல்களாகும். இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்க்கிறார்கள். எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கிறார்கள். குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார்கள். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீர் என்று எமது மூதாதையின் குருதியாகும். இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக்கொடுங்கள். அதான் என்ன சொல்கிறாருன்னா, நிலத்தை வந்து அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எமது வாழ்முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான். நீங்கள் அயலவர்கள். என் நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவோ செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். என் பூமியானது உங்களில் உடன் பிறந்தவர் அன்று. பகைவரே, இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்துக்கு நகர்ந்து விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். பிறப்புரிமைக்காக சொந்த மண்ணை கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். நிலத்தை வாங்குவது விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோர பசியானது இப்பூமியை கொன்றடித்து பாலாக்கி அதனை பாலவனும் ஆக்கிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நிலத்தை தெய்வமாக வச்சிட்ருக்கோம், நீங்கள் வந்து அதை நினைக்க மாட்டேங்கிங்க, இதை வந்து என்ன செஞ்சுருங்க பாழாக்குதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. உங்களுடைய நகரங்களின் காட்சியெல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை. நீங்கள் வாழும் எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடு இலைகளின் ஓசைகளையோ பூச்சி இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மாறாக சடசர ஒலிகள் காதை பிளக்கின்றன. மகிழ்வூட்டும் ராக்குவர் பறவைகளின் ஒலிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு. நான் ஒரு செவ்விந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு தெரியல. அதை பேர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து நிலத்தை வந்து ஃபேக்ட்ரி ஆக்குறதுங்க, சடசட வந்து சத்தம் கேட்கு, இந்த பூச்சி சத்தத்தை கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். என் மக்கள் யாரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகர்ந்து வரும் தெண்டலின் இன்னோசையும் நடுப்புகளில் இவையும் மலையால் எழும் மண்வாசனையும் தேவதாறு மத்திருந்து பார்க்கும் இலைகளின் மனத்தையும் நுகர்வதே விரும்புகிறார்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் பொதுவானது. பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன. நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை. இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது. இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமை. நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது.
எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும். இந்நிலமே எங்கள் தாயாகும். எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வதால் ஆனதே இந்நிலமாகும். இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் நிலத்தை மதிப்பார்கள். இப்பூமியின் மீது எது விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனையாகும். மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவருடைய தாய் மீது துப்ப, அதாவது பூமியில் நம்ம துப்பினோம்னா தாய் மீது துப்பினதுக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நிலத்தை வந்து அவர் தெய்வமாக போற்றி லெட்டர் எழுதியிருக்காரு. இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும். ஆகவே இதற்கு கெடுதல் செய்வது என்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகும். நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். இப்பகுதியில் உள்ள ஏர்மைகள் கொல்லப்படுவதும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகளை பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது இது என்னதுன்னா இந்த டவர் அமைக்காங்கள தொலை இந்த இது ஃபோனு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அதிகரிச்சிருக்கு, மாடுகள்லாம் கொண்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கான். இங்கே இந்த புதர்காடுகள் எங்கே சென்றன? மலைக்கழுகுகள் எங்கே சென்றன? விரைவாக ஓடக்கூடிய மற்ற குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவு வந்துவிட்டது. நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போல நீங்கள் நேசியுங்கள். நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்கு இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள். நிலத்தை நேசியுங்கள். இயற்கை எல்லோரையும் நேசிப்பது போல, அதாவது தங்கள் உண்மையில் சியாட்டல் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலத்தை வந்து பாதுகாத்துருங்க, அதை வந்து இந்த மாதிரி விலங்குகள் எல்லாத்தையும் கொண்டுறாதீங்க. இயற்கை எப்படி நம்மளை பாதுகாக்கோ அது மாதிரி நீங்களும் நிலத்தை பாதுகாத்துருங்க அப்படின்னு சொல்லி நிலத்தை பற்றி பேசியிருக்காரு. அடுத்து நம்ம மதிப்பீடு போகலாமா? பாடம் முடிஞ்சவுடனே உங்களுக்கு என்னென்னா, நிலவளத்தை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய இந்திய வேத பணிகள், இதை வந்து ஒரு கட்டுற மாதிரி நீங்கள் எழுதலாம். தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை குறித்த படத்தொகுப்பு, இதை நீங்கள் செயல்பாடுகளாக உருவாக்கலாம். மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதித்தனர். தாயாக, தந்தையாக, தெய்வமாக, தூய்மையாக. நீங்கள் உங்களுடைய விடையை நீங்கள் இதில் குறித்து வைங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்னோசை எனும் சொல்லை பெற்று எழுத கிடைப்பது இன் கூட்டல் ஓசை, இனி கூட்டல் ஓசை, இனிமே கூட்டல் ஓசை, இன் கூட்டல் ஓசை. இதை நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிச்சு வைங்க. பால் கூட்டுர் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்க சொல் பால் ஊறும், பால் ஊறும், பால் ஊறும், பாவூரும். சரியா கண்டுபிடிக்கலாமா? அடுத்து தொழில் அமைத்தெழுத வேடிக்கை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தை எழுதிக்கலாம், உடன் பிறந்தார் நீங்களே எழுதிக்கலாம். அடுத்து மூன்று கேள்வி கொடுத்துருக்காங்க, அடுத்து கொஞ்சம் பெரிய கேள்வி, ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க. நம்ம விடையை பார்க்கலாமா? விடையை பார்க்கலாம். செவிந்தியர்கள் நிலத்தை வந்து தாயாக அமைத்தல, தாயாக அப்படிங்கிறது நீங்கள் எழுதுவீங்க. இன்னோசை எனும் சொல்லி பெற்று இனிமை கூட்டல் ஓசை எழுதலாமா? நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதான் அந்த கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பால் கூட்டல் ஊரும்னா பால் ஊரும். தொடரில் நான் நோட்டில் எழுதிச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுதான் இந்த மூன்று கேள்வியும் விடை வந்து நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், பார்க்கலாமா? வேடிக்கை, விபத்து நேரிட்டால் வேடிக்கை பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு வேடிக்கை எங்களுக்கு தொடரில் எடுத்தது. அனைத்து மக்களையும் உடன் பிறந்தார் போல நேசிக்க வேண்டும். இது அடுத்தது. அது முதல் கேள்விக்கு பதில் வந்து உங்களுக்கு இது, இரண்டாம் கேள்வி பதில், மூன்றாம் கேள்வி பதில். இந்த இரண்டு கேள்விக்கு உங்களுக்கு புக்கில் வேலை இருக்குது. நீர்நிலைகள் விட்டு சியாட்டில் குறியேற்ற இது, இது பார்க்கலாமா? ஏரியல் பிரிக்கும் நினைச்சுங்கள், இதிலேருந்து நீங்கள் என்ன சொன்னது வரைக்கும் உங்களுக்கு பதிலாக எழுதிக்கிடுங்க. இது அந்த கேள்விக்குள்ள பதில். இவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என சேட்டில் கூறுகிறார். இதிலேருந்து ஆரம்பிச்ச வேண்டிய தான். இது பூமி, எங்களுக்கு தாய், மண், உரிவர்கள், மலர்கள், குதிரைகள், மான்கள், கழுகள், இது எல்லாமே, புல்வெளி, பனித்துளி, எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் அதுக்குள்ள பதில். அடுத்து இந்த கேள்வி நெடுவினா தாய்மன் மீதான செவந்த வெற்றி குறித்து சியாட்டில் குருவனற்றை தொகுத்து எழுது அப்படின்னா, அந்த பாடம் முழுவதும் உள்ள பாயிண்ட்டுகளை நீங்கள் நினைச்சணும் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தோட முடிஞ்ச அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?